ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிக்கன் தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். தண்ணி குழம்புனா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. சிக்கன் குழம்பு வாசமாக இருக்கும், ஆனால் தண்ணி மாதிரி ரசம் மாதிரி இருக்கும்ல, அதுதான் வந்து தண்ணி குழம்பு. இப்போ இன்னைக்கு நம்ம வந்து அதுதான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வெட்டி காஞ்சிடுச்சு பாரு. இதில் வந்து நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோடனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, அப்புறமேட்டு இந்த இது அந்த பூ பூ எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். வேறு தெரியல, தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு பச்சை மிளகா குட்டியாக கட் பண்ண, ஒரு பெரிய வெங்காயம், மண் சட்டியில் வச்சா நல்ல வாசனையாக இருக்கும். பவுடர்லாம் அரைச்சி வச்சிருக்கேன். அது கூட ஒரு 5 சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு வச்சுப்போம் ரெடியாக. இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும். வதங்கட்டி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து சின்ன வெங்காயமும் ஒரு தக்காளி பேஸ்ட்டும் வந்து சேர்த்துடலாம். அண்ணால் அடிக்குது. இது நல்லா வதங்கணுமா? இது கூட வந்து நம்ம சிக்கன் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கோம். சிக்கன் நல்லா வேக வச்சாச்சு. எத்தனை விசில் விட்ட? 3 விசில் விட்டுருக்கேன். அதுல என்ன பச்சையா என்ன கிடக்கு? என்னது? கொத்தமல்லியா? கீரையா? கீரை இல்ல, என்னத்தையே போட்டு வேக வச்சுட்டேன். சரி, தூக்கி போடுங்கட்டு. இல்லையே, நான் ஊத்தல நல்லா தானே வந்துச்சு. ஓகே. இப்போ வந்து சிக்கன் நல்லா வந்து என்னென்ன போட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், இது ரெண்டும் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம புல்ல சேர்த்தாலும் தக்காளி கொதிக்குது. தலை தலை அதுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எரியுது. சூப்பராக இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்படி ஒரு சட்டி தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். மல்லித்தலை இது வந்து அரைச்ச பொடி. என்னென்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி, இதெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்துருவோம். பேஸ்ட் இல்லை, பொடி பவுடர். வாசனை தூக்குது. அது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன். இவ்வளோதையும் போட்டாச்சு. வேறு என்ன போடணும்? இது கூட சிக்கன் மசாலா வந்து சிக்கன் குழம்பு மசாலாவை வறுக்கிற மசாலா குழம்பு மசாலா 1/2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன். நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனில் வந்து போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் உள்ளே கொட்டியாச்சா? ஓகே, புதிச்சு வர டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுடைய சிக்கன் தண்ணி குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ரசம் மாதிரி இருக்கிறனால தான் இது பேர் வந்து தண்ணி குழம்புன்னு வந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தோடய லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா கொதிக்குது.